எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்குது மோகன்குமார் நியூஸ். அண்ட் நான் உங்கள் நியூஸ் ப்ரெசென்டர் இமானுவல். நமக்கு இன்றைக்கான முதல் செய்தி என்னன்னு பார்த்தா, சித்ராவுடைய மரணத்தில் ஒரு மர்மம் நிலவிட்டு வந்தது. அண்ட் நமக்கு இதுவரைக்கும் கிடச்ச செய்தி என்னென்னா, சித்ராவும் அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்திருக்காங்க. அண்ட் ஒரு நாள் ராத்திரி சித்ரா திடீர்னு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு மர்மம் நிலவிட்டே வந்தது. அதுக்கப்புறம் சித்ராவுடைய தாயார் ஹேம்நாத் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்டு அதெல்லாம் விசாரிச்சுட்டு வந்த போலீஸார் கொலை எதுவும் கிடையாது, தற்கொலை தான் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விசாரணையை தொடங்கின போலீஸார் வந்து ஹேம்நாத் அண்டு ஹேம்நாத்தோட பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் சித்ராவுடைய பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் சித்ரா ஒர்க் பண்ணிட்டு வந்த டிவி சீரியலோட செட் குழுவினர் அண்டு அவங்க தங்கியிருந்த ஹோட்டல் நிர்வாகம் எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க விசாரணையை பயங்கரமாக நடத்திட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் சித்ராவுடைய ஃபோனில் அவங்க விசாரணையை மேற்கொள்ளும் போது தான் அதில் தெரிஞ்சிருக்கு, சித்ராவுடைய ஃபோனில் இருந்த ஒரு ஆடியோ கடைசியாக ரொம்ப ரீசெண்டாக டெலிட் செய்யப்பட்டிருக்குது அப்படின்ட்டு. அண்ட் அதை விசாரணையில் கொண்டு வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு போய் சைபர் கிரைமில் கொடுக்கும்போது சைபர் கிரைமில் இருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி இந்த ஃபோனில் இருந்து டெலிட் பண்ண ஆடியோ அன்னைக்கு அதாவது சித்ரா இறந்த அந்த டேயில் டெலிட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆப் வச்சு அந்த மீட் எடுக்கும்போது அது என்ன ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா ஹேம்நாத்துடைய தகப்பனார் அதாவது அவங்க மாமனார்கிட்ட நைட்டு ஃபோன் பேசியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோன் கால் ரொம்பவே ஒரு பெரிய கால்னு சொல்லப்படுது. அண்ட் அந்த ஃபோன் காலில் சித்ராக்கும் ஹேம்நாத்துக்கும் நடந்த சண்டைகள் எல்லாத்தையுமே பற்றி அவங்க ஒன்றும் உடம்பு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் ஹேம்நாத் இந்த சித்ரா மேலே பயங்கரமான சந்தேகப்படுறார் அண்ட் கெட்ட கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறாரு. அண்ட் ஹேம்நாத் ரொம்ப ஒரு பொசசிவ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா சித்ராவுடைய தாயார் சொன்னது உண்மையாயிட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா சித்ராவுடைய தாயார் முதலே ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க ஹேம்நாத் மேலே, அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ப்ரெஸ்கிட்டையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது இப்போ உண்மையாகிற நிலைமையில் இப்போ ஒரு தீர்ப்பு வெளியாகியிருக்கு. அண்ட் இப்போ வந்திருக்க அப்டேட் சித்ராவுடைய ரசிகர்கள்கிட்ட ஒரு அமைதியை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. நாங்கள் தொகுத்து வழங்குற செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும்.